பின்னாடி வந்துட்டு ஒரு ஒரு அமைப்பு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சரம், இது வந்து வந்து ஸ்திரம், இது வந்து உபயம், மறுபடியும் சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து சரம் அப்படின்றது வந்து உறவுகள் அப்படின்றது வந்து சரம் என்பது வந்து ஒருத்தருக்கொத்தர் பரிமாற்றம் பண்ணிக்கிறது, இது வந்து சரம்னு அர்த்தம். இதாவது என்னோட என்னோடய சித்தி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், என்னுடைய என்னுடைய அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து நம்ம உறவுகள் பரிமாற்றம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது 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 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் பரிமாற்றம் அப்படின்றதையும் எடுத்துக்கணும். இது வந்து ஸ்திரம் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் 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 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு 20 கிலோமீட்ரு, ஒரு 10 கிலோமீட்ரு, ஒரு 50 கிலோமீட்ரு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதானா இதில் வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போ வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சா, ஒரு பைக்கு பிடிச்சின்னு போனால், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாமியார் மாமனார் வீடு அப்படின்றது இருக்குது அப்படின்றத வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்திரத்தினுடைய கணக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளியூர், ஓகேங்களா, வெளிநாடு, வெளியூர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு வெளியூர். இப்போ இதெல்லாம் வந்து 100 கிலோமீட்டருக்கு அபோவ் அப்படின்றத வச்சுக்கோ. அப்போது நமக்கு வந்துட்டு இப்போ வந்து என்ன கேட்பாங்க, என் பொண்ணு என் பையன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிறந்த லக்னம், பெண்ணினுடைய லக்னமும் பெண் பையனுடைய லக்னத்திற்கும் 7ஆம் இடத்த அதிபதி அப்படின்றவன் இந்த கட்டத்தில் வந்து எங்கே உட்காந்துருக்கிறானோ அவ்வளோ தூரத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 50 கிலோமீட்ரு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 20 கிலோமீட்ரு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 100 to 1000க்கும் மேலே அப்படின்றத வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்படி தான் வச்சுக்கணும். சரத்துக்கு வந்து 50, ஸ்திரத்துக்கு வந்து 20, இது உபயத்துக்கு வந்து நமக்கு வந்து என்னக்கா வந்து 100க்கு மேலே. இப்போ இதுலேயும் வந்து என்னக்கா ஒரு கணக்கு இருக்குது. இப்போ 7ஆம் இடத்ததிபதி கூட ஓகேங்களா ஒரு டிகிரி அப்படின்றது வந்து பக்கத்தில் வேறு எதுனா ஒரு கிரகம் டிகிரி வாய்ஸ் அப்படின்றது அப்படின்னா அந்த டிகிரியாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்கையாக இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறோம், பையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து மன்னார்குடி, பையன் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே தான் சென்னையில் தான் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து பொண்ணு இருக்கிறது வந்து ஊர் திருச்சி, ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுது, இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும், என்னடா இது வந்து இவங்க வந்து இந்த ஊர்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு அங்கே இருக்குன்றாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. எப்போவுமே பிறந்த ஊர்லேருந்து கணக்கு பார்க்கணும். அது வந்து ஊர் மாற்றிக்கிட்டு போகிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த பொண்ணு எந்த ஊரில் பிறந்தது, இந்த பையன் எந்த ஊரில் பிறந்தான், அதுலேருந்து வந்துட்டுனா ஒரு கணக்கு அப்படின்னு வச்சு பார்க்குறதா. அதேமாதிரி வந்து இப்போ பையன் எங்கே இருக்கான், இப்போ பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்றத பார்க்குறதானா அட் ப்ரெசன்ட்டில் வந்துட்டுனா இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுதான் கணக்கு. நீங்கள் பிறந்திருப்பீங்க வந்துட்டு எங்கேயோ பிறந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒன்று நல்லா நினச்சிக்கிங்க, நம்ம குஷி படம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கரெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரு இன்னொரு காரு அப்படின்றது போகும். ரெண்டு பேருமே வந்துட்டேன்னா இந்த குழந்தை வந்து இப்படி கை நீட்ட, அந்த குழந்தை வந்து இப்படி கை நீட்ட, ரெண்டுமே வந்துட்டேனா இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கொத்தர் ரத்த பரிமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பையனும் ஒரு பையன் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்துட்டுனாக்கா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வரான் அப்படின்னா பொண்ணும் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வரான் அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா லைவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது
இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஊர் வராங்க அப்படின்னா ஒரு காதல் அப்படின்றது உருவாகுதுன்னா அப்போ இந்த பொண்ணுக்கு இவன் தான் இந்த பையனுக்கு இவன் தான் இவ தான் அப்படின்னு வந்து வருதுன்னா அப்போ ரெண்டு பேருமே ஒரே ஊரில் வந்துட்டு வராங்க. ஒரே டைம் வரலன்னா கூட மாறி மாறி டைம் வந்தாலும் கூட இவங்க ரெண்டு இவங்களை தேடி இவங்க இவங்களை தேடி வந்து இறைவன் அனுப்புகிறான். அது உத்தியோக காரணமாக இல்லை வேறு எந்த காரணமாக அதெல்லாம் கிடையாது. ஆக மொத்தத்தில் காரணம் என்பது இதுதான் ஓகேங்களா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வராங்க. அதே மாதிரி தான் ஒரு உத்தியோக ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியாகவோ இப்படி வராங்க அப்படின்னும்போது இது வந்துட்டு ஒரு கணக்கு இருக்குது. அப்போது எதுவுமே காரணம் இல்லாமல் வந்து நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஊரை பற்றி பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து என்னன்னாக்கா சர வீட்டில் இருக்கிற பையன் ஸ்திர வீட்டில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. சர வீட்டில் இருக்கிற பொண்ணு பையன் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மனசு அப்படின்றது வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்திர வீட்டில் இருக்கிற பொண்ணு ஸ்திரமான ஒரு புத்தியாக இருக்கும். ஒரு விஷயம் வேணும்னா வேணும்னா வேணும். அது வந்து எது வேணுன்றதோ எதுக்காகவும் வந்து தயங்காமல் அது வந்துட்டுனா எப்படி வேணாலும் வந்து தன்னை வந்து மாற்றிக்கிட்டு கிடைக்கும். அதனால் வந்துட்டுனாக்கா எப்போவுமே வந்து பொண்ணு வந்து ஸ்திரமாக இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ வந்துட்டுனா இந்த ரிஷபத்துக்குரிய சுக்கிரன் இவன் இங்கேயே உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. இவன் போயிட்டு வந்துட்டுனாக்கா வந்து சர வீட்டில் உட்காந்தானா அந்த புத்தி வரும், ஸ்திர வீட்டில் உட்காந்தா அந்த புத்தி வரும், உபய வீட்டில் உட்காந்தானா அந்த புத்தி வரும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ நமக்கு வந்து என்னாக்கா ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் உபய வீட்டில் இருந்தான்னா நம்மளுடைய மனைவி அப்படின்றது ஒரு உபயக்கூடிய அதாவது வந்து என்னாக்கா உபயமாக இருக்கக்கூடியவனாக ஒரு கணவன் வந்து உபயம் உள்ளவனாக எடுத்துக்கணும் அப்படின்றத. இதை தான் வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு எடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பாத்திரம்னா வந்து சில்வர் பாத்திரமா வெள்ளி பாத்திரமா கிடையாது. பாத்திரம் என்பது குணம். அந்த குணம் வந்து நம்ம வந்து நல்ல குணம், இவன் வந்து நமக்கு சரியானவன், நமக்கு வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்திரம். கோத்திரம் அப்படின்றது வந்து ஒரே கோத்திரம். இன்றைக்கி நிறைய ரிஷிகள் வந்து இருக்காங்க. அந்த ரிஷிகள் அப்படின்றது வந்து இருக்கிறதுனால கோத்திரங்கள் நம்ம பார்த்து பண்ணணும். இதுவும் ஒன்று ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உபயம் இந்த சம்மந்தப்பட்டதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பையனும் சரம் பொண்ணும் சரம் அப்படின்னா அவங்களுக்குள்ள சேஃப்டி அப்படின்றது இருக்காது. ஒரு பொண்ணும் ஸ்திரம் பையனும் ஸ்திரம் அப்படின்னா சேஃப்டி இருக்கும். ரெண்டு பேருமே உபயம்னா எல்லாத்தையும் கை விரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து குணம் அறிதலும் தூரம் அறிதலும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது